என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த குழம்புலாம் வைப்பேன் அது தகுதி, துணி துவைச்சு போறது, வீடு பெருக்கிறது, இந்த வீட்டு வேலை பண்றது நம்ம தகுதி. நான் யார் தெரியுமா? டாக்டர், டாக்டர் அரவிந்த். ஆனா நீ என்ன பார்த்தா கிளாஸ் அதோட பார்த்தானே நீ சீரோ. யூஎஸ்ல கான்ஃபரன்ஸ்ல பெஸ்ட் ஸ்பீக்கர் அவார்ட் கொடுத்தாங்க எனக்கு. 1.5 மணி நேரம் பேசினேன், 4 வார்த்தை சேர்ந்த மாதிரி இங்கிலீஷ் பேசினேன், முடியாதுல்ல. சரி, எனக்கு கார்ல ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணது கூட எப்படின்னு தெரியாம. தெரியுமா உனக்கு காரு எப்படி ஓட்டு? காரோட தெரியுமா? ஒரு மாடர்னா ஒரு ட்ரெஸ் போட தெரியாது, 4 பேரோட எப்படி பழகணும்னு தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது, எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. அதை கூட ஒரு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், மியூசிக் ஏதாச்சும் தெரியுமா, இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாச்சும் வாசிப்பியா, இல்ல அட்லீஸ்ட் பாடுவியா? எனக்கு லேடிஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுதா? எவ்வளவு கான்பிடண்டா, எவ்வளவு கரேஜஸ் எவ்வளவு போல்டா. 10 பைசா உன்னால சம்பாதிக்க முடியுமா? இன்னைக்கு சொந்தமா அந்த கெபாசிட்டி இருக்கா உனக்கு? நான் எப்ப பாரு அழ தெரியும், ஃபுல் டே அழ தெரியும், குழம்பு வைக்க தெரியும், கோலம் போட தெரியும், வேற தானே தரணை தெரியும் உனக்கு. அம்மா தாயே ரொம்ப நன்றி, இது வரைக்கும் பண்ண எல்லாத்துக்கும் பெரிய தேங்க்யூ. தாமர, சாரிமா. ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க போய் என்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேக்குறீங்க? தாமர, அரவிந்த் உங்கிட்ட நடந்துகிட்டது மொத்தமா தப்புதாமா? உங்கிட்ட சமாதானம் சொல்ல வார்த்தை இல்ல, அதான் சாரி சொன்ன. இல்ல மாமா, அவரே என்ன பத்தி சொன்னது எல்லாமே உண்மைதான். தாமர, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மாமா அவருக்கு நான் தகுதியானவை இல்லைன்னு ஒத்துக்கிறேன். அவன் போட்ட டிராமால அவனே அசிங்கமா எக்ஸ்போஸ் ஆயிட்டான், அந்த கோபத்தை யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம உண்மையில பழிய போட்டான். இல்ல மாமா, எனக்கு புரிஞ்சிடுச்சு. இது வரைக்கும் எங்க வீட்டுல அவரை மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு தான் என் மேல கோபமா இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவரு ஒவ்வொரு தடவை கோவப்படும் போதும் எல்லாம் கொஞ்ச நாள் சரியாயிடும்னு நீங்க சொன்னதை நம்பி இருந்தேன். அவருக்கு நான் தகுதியானவை இல்லைன்னு நினைச்சுதான் அவர் என் மேல கோவப்பட்டிருக்காரு. அவர் என்ன பார்த்து சொன்ன எதுவுமே போய் இல்லை, நான் அவருக்கு தகுதியானவளே கிடையாது மாமா. அவன் குடிச்சிட்டு கோபத்துல வளர்ந்த விஷயங்களை நீ ஏமா தகுதி நினைச்சிட்டு இருக்க? ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பு காட்டினாவே போதும், இதுல தகுதிகளுக்கு இடமே இல்லை. அவன் சொன்ன எதையுமே நான் தகுதியா நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றீங்களா மாமா? இப்ப கூட எனக்காக அழல மாமா, அவரு நினைச்சுதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னால புரிஞ்சுக்க முடியுது மாமா, அவருக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி எல்லாம் இருக்கணும்னு எவ்வளவு ஆசையோட இருந்திருப்பாரு. அவர் ஆசைப்பட்டது ஒரு விஷயம் கூட என்கிட்ட இல்லையே மாமா. ஐயோ என்னமா நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு ஒண்ணு அவசியம் கிடையாது. அரவிந்த் சொல்ற எல்லாம் தெரிஞ்சாதான் தகுதியானவங்கன்னு ஒண்ணு அர்த்தம் இல்ல. உனக்கு நல்லா சமைக்க தெரியும், பிரியாவுக்கு தெரியாது, அவளுக்கு இங்கிலீஷ் பேச தெரியும், உனக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் விடுமா அரவிந்த், நீ எவ்வளவு நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அவ எங்க தேடினாலும் இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்காது. இங்கிலீஷ்ங்கிறது ஒரு மொழி தான், அதுக்கும் கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை எப்ப வேணாலும் கத்துக்கலாம். என்ன பண்ணணும் அம்மா? நீ எதுவும் பண்ண வேண்டாம்மா, நீயா
இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும்னு உன் அவசியம் கிடையாது. தேவையில்லாம யோசிச்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. கவலைப்படாம நிம்மதியா போய் தூங்க. இங்கிலீஷ் பேச தெரியுமா? கார் ஓட்ட தெரியுமா? ஒழுங்கா பேச தெரியுமா? வெளியிடங்கள்ல எப்படி நடந்துக்கணும்னு தெரியுமா? நாலு பேர் கூட பழக தெரியுமா? மியூசிக் தெரியுமா? வண்டி ரோட்ல நிக்குது, நீங்க போய் அதுக்கு பாதுகாப்பா இருங்க. போங்க. டிரைவர்லாம் வந்து ஜாமி கொண்டு வராதா? டியூட்டில இருக்கும் போது சாமி கும்பிட கூடாது. போங்க. இது நான் புது சட்டமா? போ தம்பி, பாத்துக்க. பக்தனை பிரிக்கிறாய்ங்க, அப்புறம் நான் வரல நீ கோச்சிக்காதானே. நான் வெளில வந்து அவனை கும்பிட்டுக்கிறேன். ஃப்ரீயா இருக்கும்போது மீட் பண்ணுவேன். ஏ மலரு, அங்க பாரு. எங்கம்மா? அது தேவி மாதிரி இல்ல? ஆமாம்மா, மாயம் பொஞ்சாதிதான். இவ்வளவு இந்த கோயிலுக்கு தான் வராளா? இத்தனை நாளா நான் இவளை பார்த்ததே இல்லையே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல மாதிரி கோயில வந்து சாமி கும்பிடுறா பாரு. ஏமா, இப்ப நீ எதுக்கு அவளை திட்டிட்டு இருக்க? நல்லா படிச்ச பொண்ணு, வசதியானவ, அரவிந்துக்கு வாக்குப்பட வேண்டியவ. அவ இந்த திருட்டு பயலோட வாழ்ந்துட்டு இருக்கல்ல, அத நினைச்சு நீ பாவம் தான் படணும். அவ அன்னைக்கு நினைச்சிருந்தா மாயன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பாள், மாயனும் கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா அவ எதுவுமே பண்ணல. அதுவும் சரித, பாவம் அவ. இங்கதான் வர. இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? இப்ப என்ன பண்றேன் பாருங்க. ஹலோ டிரைவர். என்னத்துக்கு இம்பிட்டு சத்தமா பேசுறா? அம்மா,
நம்ம காதுல வேணும்னு தான் பேசுறா. எவ்வளவு நேரம் போன் எடுக்கிறதுக்கு? என் வாட்டர் பாட்டில் கார்ல இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு உள்ள வா. நம்ம கிட்ட எதுக்கு இவ்வளவு பகுமானம்? அவ டிரைவர் வச்சிருக்கான்னு காட்டலாம். சீக்கிரம் பாத்தீங்களா? நீங்க என்ன வர வேண்டாம்னாலும் ஜா நாம் இருவர் நமக்கிருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கிருவர் தொடர்கிறது. பாத்தீங்களா? நீங்க என்ன வர வேண்டாம்னாலும் ஜா இவகிட்டதான் டிரைவர் வேலை பாக்குறேன்னா என்னடி இது? பொண்டாட்டிக்க கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டிக்கு டிரைவர் வேலை பார்த்துதான் அன்னைக்கு நம்மளுக்கு புடவ வாங்கி கொடுத்தானா? டிரைவர் தண்ணி குடிக்க கேட்ட மறைக்கிறதுக்கு இல்லை. முன்னாடி அசிங்கப்படுத்துறது கார்ல வச்சிரு. போ போ. ஒரு நிமிஷம், வெளிய என் செருப்பு இருக்கு, யாராவது எடுத்துட்டு போயிட்டு போறாங்க. அதை எடுத்து பத்திரமா கார்ல வச்சிரு. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? என்னாச்சு சொல்றது? காதுல கேக்குதா? முன்னாடி அவமானப்படுத்தணும்னு அள்ளி போடுறல. எதுக்கு அப்படியே நின்னுட்டு இருக்க? அதான் ஆர்டர் வந்துருச்சுல்ல, போ. மலரு, நம்ம முன்னாடி எதுக்கடி அவனை அசிங்கப்படுத்துறா? நம்ம மேல அவளுக்கு அப்படி என்னடி கோவம்? ஆயிரம் தான் இருந்தாலும் கட்டின புருஷன் இல்லையா? ஏதோ வேலைக்காரங்கிட்ட சொல்ற மாதிரி செருப்பு கொண்டு போய் போடுன்னு சொல்றா. நம்ம வீட்டுல அவ்வளவு அதிகாரம் பண்ணுவான், இங்க கூனி குறுகி நிக்கிறான். பர்ஸ்ல வெயிட்டா இருக்கு. நீ என்ன பண்ற? கோயிலுக்கு பின்னாடி சாமிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு போட்டு என்ன கீழே விழுந்துருச்சு? ஒரு வேலையாவது உருப்படியா செய்யலையா? என்ன பாக்குற?
பொறுக்கு. சாமியார்களுக்கு போடு, உன் ட்ரவுசர்ல போட்டுக்காத. போ. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கிருவர் தொடர்கிறது. என்ன தீயா, என்ன மரியாதை இல்லாம கூப்பிடுறீங்க? ஏய், கட்டின புருஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரியல, உனக்கு எல்லாம் மரியாதை வேண்டி கிடக்கு. பாருங்க, அவன் என்னோட டிரைவர், நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். நான் உன் மாமியாரடி, நான் உன்னை எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். யார் சொன்னது நீங்க என் மாமியாருன்னு? நீ தானே சொன்ன, ஊரறியா அவன் உன் புருஷன். அப்ப நான் உனக்கு மாமியார் தானே? மா, நானும் உனக்கு நாத்தனார் தான். எங்களுக்கு பதில் சொல்லு. என்ன வம்பு பண்றீங்களா? யாரடி வம்பு பண்றது, நீயா இல்ல நாங்களா? நாங்க பாட்டுக்கு சாமியை கும்பிட்டுட்டு செவனேன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தோம். நீ எங்களை வம்பு கிழிக்கிறதுக்காகவே அந்த பயிர தண்ணி எடுத்துட்டு வாங்குற, சில்லறைய பொறுக்குன்ற, செருப்ப கொண்டு போய் வையுங்கிற. ஏண்டி உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பாருங்க, நான் ஒண்ணும் உங்களை வெறுப்பேத்துறதுக்காக அப்படி பண்ணல. என் டிரைவரை எப்படி நடத்தணுமோ அப்படிதான் நான் நடத்துறேன். அவன் தகுதிக்கு ஏத்த மாதிரி டிரைவர் வேலை கொடுத்த. இத பார், புருஷனை கார் ஓட்ட வச்சிருக்கிறது அவனுக்கு அசிங்கம் கிடையாது, உனக்குதான் அசிங்கம். புரியுதா? நீ எப்பேற்பட்ட ஆள வேணா இருந்துக்கடி, ஆனா ஒவ்வொரு உறவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதை தெரியாம நடந்துகிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நாங்க கொத்து கொடுக்க வேண்டியிருக்கோம். ஜாக்கிரத. ஆமா, பிச்சு வேண்டி பிச்சு. எப்படி இப்படி ஒரு புள்ளைய பத்தி உங்களுக்கு கோவம்லாம் வருது? ஏய், என்னடி எதிர்த்து பேசிட்டு இருக்க பெரியவங்கள? இந்த பார், அந்த பய பண்ண காரியத்துக்கு தான் அவன் வேண்டான்னு நாங்க தான் ஒதுக்கி வச்சிருக்கோம். அத மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப தான் ஆடிக்கிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் தாயும் புள்ளையும் ஒன்னா சேர்ந்தாங்க, அன்னைக்கு இருக்கடி உனக்கு. இத பாரு, நீ என் மருமக, நான் உன் மாமியார். அது உன் ஞாபகத்துல இருக்கட்டும். ஏய், நீ எவ்வளவு பெரிய மகாராணியா இருந்தாலும் எங்க வீட்டு வாசல்ல வந்து கோலம் போட்டுதான் ஆகணும். எங்க சமயக்கட்டுல நின்னு சமைச்சுதான் ஆகணும். புரியுதா? அதனால ரொம்ப ஆடாத. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வராது. நான் உங்க வீட்டுக்கு வந்து நிக்கிற சூழ்நிலை ஜென்மத்துல நடக்காது. பாப்போம் பாப்போம்.
நாங்க உன்னை எப்ப வேணாலும் என்னன்னு கூப்பிட்டு கேள்வி கேட்கறதுக்கோ இல்ல தேவைப்பட்டா ரெண்டு அடிய போட்டு புத்தி சொல்றதுக்கோ எங்களுக்கு உரிமை இருக்கு. இன்னொரு தடவை என் மகனை எங்கேயாவது அசிங்கப்படுத்தின நக்கல் பண்ணன்னு தெரிஞ்சது உன்னை ஆஞ்சு போடுவேன் ஆஞ்சு. புரியுதா? நல்ல வேளமா இவன் நம்ம அரவிந்த கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணிருந்தா ரொம்ப ஆடிருப்பா போல இருக்கு. அதான் அதான் இந்த புத்திக்குதான் கடவுள் சரியா பார்த்து மாயனை கோத்து விட்டுருக்காரு. மாயன் யாருன்னு தெரியுமா? மாடுபுடி வீரன். அலங்காநல்லூர்ல அஞ்சாறு தடவை மெடல் வாங்கிட்டு வந்தவன். உன்ன மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் அவன் தாண்டி சரி. சீக்கிரமே உன் பொட்டத்தை அடக்குறானா இல்லையான்னு பாரு. ஆமா, அவன் பெரிய வீரன் தான். எங்க வீட்டுல மாடு இல்ல, அதான் காரோட்ட குடுத்துருக்கோம். ஏய், இன்னொரு வார்த்தை அவனை பத்தி தப்பா பேசுன பல்ல உடைச்சிடுவேன். போடி போடிங்கிற போடி. என்னம்மா நீ மாயனை இப்படி விட்டு கொடுக்காம பேசுற? ஆமா, ஆயிரம் தான் இருந்தாலும் பெத்த வயிறு இல்ல. இன்னொருத்தி அப்படி பேசும்போது என்னால அமைதியா இருக்க முடியுமா சொல்லு? இவ பண்ற வில்லத்தனத்தினால மாயனையும் நம்மளையும் சேர்த்து வச்சிருவா போல இருக்கே. ஏய், சாமிக்கு வேண்டிக்கிட்டு காசை போடுறீ. அவ பத்து நாளாவது என் வீட்டுல மருமகளா குப்பை கொட்டணும். அன்னைக்கு காட்டுறண்டி நான் யாருன்னு. உங்கள் ஸ்டார் விஜய்.